ஸோ ஜே மவுண்ட் வந்து உடஞ்சிச்சு. ஸோ நம்ம ஹெல்மெட்டில் இருக்க மவுண்டில் வந்து வேறு ஜே மவுண்ட் வந்து செட் ஆகல. ஸோ இது கொஞ்சம் அந்த பக்கம் போய் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மோட்டோ வளாக இருக்காது. என் பையன் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான், ஆன்லைன் எக்ஸாம் அட்டெண்ட் தான் பண்ணுறான். எழுதுறது ஏன்னா இன்னொரு மோய் அவன் சும்மா ஸ்க்ரீனில் அவன் தான் தெரியவான். ஸோ ஹைவே சைடில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். ஸோ இது வந்து நிறைய இங்கே ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஹோட்டல் வந்து. இது வந்து எங்கன்னா கரெக்டாக வந்து பர்சனா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த லொக்கேஷன் பார்த்தாவே நல்லாவே தெரியும். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபுட்டும் சூப்பராக இருக்குது, நான் நல்லாவே சாப்பிட்டோம். அண்ட் வேறு லெவல் வைப். ஸோ வண்டியில் வந்து கூட நான் வந்து இதை ஆட் பண்ணேன், மொபைல் ஹோல்டர் இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் சார்ஜ் எல்லாம் ஈஸியாக போடலான்ட்டு. அண்ட் நாங்கள் எப்படி சார்ஜ் போட்டு வச்சுருக்கோம்னு பாருங்களேன். ஸோ பார்த்தீங்களா, த ரியல் நோமேட் லைஃப். ஸோ ஃபன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அப்படி மோட்டோ வாக் பண்ணலாம். ஸோ கேமராவும் செட் பண்ணிட்டேன் அந்த இதுவும். ஸோ கையில் லைட்டர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ பசங்க தம் அடி பண்ணுங்க. அதுக்கு தான் சாப்பிட்டோம். பாய், தேங்க்யூ. ஆ ஓகே. ஸோ அவங்க தான் நமக்கு இங்கே உட்காந்து ஒரு 2 hours கிட்ட உட்காந்துருப்போம். 2 இல்லை 3 hours உட்காந்துருப்போம். உட்காந்து பசங்க எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பண்ணாமல் நிறைய அந்த வண்டியில் போபோ சார்ஜர். ஸோ புதுசாக இதை பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நாள் வந்து கழட்டி படைப்போம் வந்து இதில் சார்ஜும் ஏறும். அண்ட் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். ஏதாவது பேட்டரி இஷ்யூ வருமானு கூட எனக்கு கிளியராக தெரியலை. ஸோ பேக் ஆன் ஹைவே. இங்கேருந்து எங்களுக்கு வந்து 380 kilometers ரான் ஆஃப் கச்சோ. அப்பா இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன். ஏன்னா நம்ம சொட்டரை போட்டு இதை போட்டிருந்தேன், ஐ மீன் இதை நம்ம ஜாக்கெட்டை. இப்போ செம்ம ஹீட்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு மாதிரி வேறு லெவலில் வைபாக இருக்குது. ஸோ குளிர்லாம் ஃபீலே ஆகலை. வா. ஸோ கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பிள்ளையனா தான் உட்காந்துருக்கேன். நம்ம ஜிதின் தான் பைக் ஓட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஆங்கிள் பயங்கரமாக எப்படி தெரியும்னு தெரியல. ஸோ நான் ஒரு மாதிரி பின்னாடி போய் உங்களுக்கு லாக் பண்ணுறீங்க. வந்து ஏதோ ஒர்க்கு போயிட்டுருக்கு, ரோடு ஒர்க்கு. அண்ட் இந்த சைடு தான் அந்த உப்பு உப்பளம் நம்ம தூத்துக்குடி சைட்லாம் பார்க்கலாம். அதுதான் இது. ஆனால் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அதுதான். ஸோ இதுதான் அந்த ஒயிட் டெசர்ட்டோட ஒரு சீக்ரெட், அந்த சால்ட்டோட படுக்கை. இந்த பக்கம்தான் அது ஏதோ பண்ணிக்கிறேன் க்ரஷர். ஏதோ அங்கே ஏதோ பில்டிங் ஒர்க் நடக்குது, ஏதோ என்னதோ நடக்குது. ஸோ இதுதான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த சைடு அந்த வைபை பார்த்தா சன்செட் ப்ளஸ் அது வாங்க அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால தான் அப்படி வேறு லெவலுக்கு. ஆனால் ரோடு ரொம்ப மட்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு ஏதாவது ரோடு நல்லா இருக்கா அப்படிங்கிறத. ஸோ மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த உங்களுக்கு காமிச்ச பார்த்திங்கன்னா அந்த இடம் வரும்போது செம்ம டிராஃபிக்கு, நம்ம பசங்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு தெரில, வாட்ஸ் த ப்ராப்ளம்னு தெரியல. பட் செம்ம டிராஃபிக்கு, மைண்ட் ஃபக்காகிற மாதிரி ஒரு டிராஃபிக்கு. ஸோ ஹோலி ஷிட், நான் வரட்டா ஓட்டுட்டானே. ஸோ ஓகே, என்னென்னு தெரில, பார்ப்போம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனாலும் இந்த லாரிங்க நடுவுலேயே போகிற மாதிரி இருக்குது. திரும்ப ரோடு முக்கிய ஆயிடுச்சு. அண்ட் ஓ மேன், இட் ரிசம்பிள்ஸ் கன்னியாகுமரி. யார் விண்டுமில் நம்ம ஊரோட ப்ரைடு விண்டுமில் வந்துருச்சு. அன்றைக்கி ஒரு டோல்கேட் வேறு இருக்குது. முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கு, எனக்கு பின்னாடி இன்னொரு வண்டி வந்துட்டுருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு கைஸ். அந்த ரோடு இது வண்டி ஃபுல்லாக தூசியாக ஆயிடும். அது ஒரு இல்லை, லாங் ரைடு பண்ணாது. தெரியல கைஸ், அடிச்சு போய் கைஸ் ஃபன் பண்ணுறேன் கைஸ். ஓகே வாங்க, அப்படியே அந்த பக்கம் போயிட்டு டோலை கிராஸ் பண்ணிவிட்டு பசங்க இருப்பானவங்கள பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு பேசுவோம். வந்து ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் வந்து இங்கே ரான் ஆஃப் கோச் போகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி அது வேலைக்காக நினைக்கிறோம். அது என்ன ரீசன்னா இந்த எக்ஸாம் இருந்துச்சு பசங்களுக்கு. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் அவங்க 2-3 hours எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆச்சு. ஸோ வண்டி இங்கே பார்க் பண்ணுறோம், இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த தாபா இங்கே ஒரு வேறு லெவல் சன் செட் இருந்துச்சு. ஸோ சன்ரைஸ் மேக்ஸிமம் இங்கே இருக்குது. சன்ரைஸ் இங்கே பார்த்துட்டு ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல போயிட்டு அந்த டெசர்ட்டில் ஓட்டிட்டு, ஐ மீன் ஒயிட் டெசர்ட்டில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நிறைய வந்து நாங்கள் அந்த ரான் ஆஃப் கோச் அந்த ப்ராப்பர் ஒயிட் டெசர்ட் போவோம். இந்த பாய்ஸ் இங்கே நிற்காங்க. ஹலோ ஹலோ, அடுத்து போட்டுருக்கோம். எங்களை பற்றி ஊரில் தப்பாக பேசுகிறாங்க. ஆமாம், ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல பையங்க. நான் வீர வீர பாட்டு பாடுறோம். ஓகே கேஷ், ஸோ நம்ம வந்து நைட்டு பார்க்கலாம். நைட்டு வந்து எப்படியே பண்ணிருக்கோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்துருக்காங்க. பாய், தேங்க்யூ. டூயிங் யூடியூப்.
ஸோ அவங்க தான் இந்த ஹோட்டலில் உள்ளவங்க தான் எங்களை ஃபுல்லாக கேம்ப் ஃபயர் போட்டு ஸோ இங்கே மேலே தான் டென்ட் போட சொல்லிட்டாங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே தான் வண்டி விட்டுருக்கோம் ஸோ நம்ம ஹோட்டல் நேமை பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து கரெக்டாக வந்து நம்ம ரன் ஆஃப் குச் போகிறதுக்கு ரன் ஆஃப் குச்சுக்கு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணுங்கள் ஸோ நல்லாவே பார்த்துக்கிறாங்க ஸோ கேம்ப் ஃபயர் கட்டிலெலாம் போட்டு கொடுத்துட்டாங்க வேறு லெவலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி தான் இந்த மாதிரி ரைட் அடிக்கிறது தான் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ரைட் டு டூ இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டோம் நானே நான் மோனும் போய் ஸோ அதான் ரைடு ரைட் கிவ்ஸ் நாலேஜ் ஆமாம் அது வந்து இப்படி ரைட் அடித்தா மட்டும் தான் கிடைக்கும் கோடிக்கணக்கில் காசுலாம் இறக்கி லக்ஸரியாக போயிட்டு அதெல்லாம் இப்போ நாங்கள் நிறைய பேர் சம்பாரிச்சோம் அவங்க எல்லாரையுமே நாங்கள் புதுசாக பார்த்து சம்பாரிச்சாங்க தேங்க்யூ ஸோ இதுதான் கைஸ் லைஃப் லைஃப் ஆன் ரோட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வேற லெவலில் குளிர் என்ன பிளாக் பண்ண விட மாட்டேன் கோப்ரோ பிடிக்க வச்சுக்கணும் கிட்ட வந்து பேச அப்பதான் கேக்கு அப்படியா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் பயமா இருக்கு என்ன ஆர்டிஸ்ட் மோய் என்ன பயிரிட்டு மோய் என்ன மஞ்சு மோய் என்ன ஜிதன் மோய் இவ்வளோ தெரிஞ்சு வந்து ஆயிருக்கு இதுவரையும் வேற லெவலில் போயிட்டு இருக்கு இனியும் ராஜஸ்தான் போகும்போது தான் வேற லெவலில் வைப் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இருக்கும் நீ நிறைய ஒரு கோதுமை மாவை உருட்டி ஒரு கல் மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க காமிக்க கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன் ஸோ இதுக்கப்புறம் எனக்கு காமிக்கலாம்னு தோணுச்சு ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஃபுட் டால் பாட்டி கூகுள் பண்ணி பாருங்கள் ஓகேவா வேறு லெவல் வச்சு ஃபோட்டோஸ் இருந்தால் போடுறேன் ஸோ இதுக்கப்புறம் நீ டெண்டை போடணும் தூங்க கேப் ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து ரன் ஆஃப் கொச்சு ஒயிட் டெசர்ட் போக போகிறோம் ஸோ டெண்டை பசங்க பிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஆல் செட்டு செம்ம குளிர் 11 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருச்சு மொத்தம் வேற லெவல் கைஸ் இங்கே பாருங்க இந்த தீ இல்லைன்னா செத்தே போயிருந்துருப்போம் நாங்கள் ஆயி வந்து அங்கே தான் போனோம் எனக்கு முதல் புதுசாக வந்து ஆயி போனேன் அங்கே பாருங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு மயிருமே இல்லை வேற லெவல் வைபு கைஸ் அப்படியே தனுஷ்கோடி தனுஷ்கோடியோட ஒரு 4-5 வருஷம் அப்டேட்டடாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி ரோடு ரெண்டு சைடில் அங்கே கடல் இருக்கும் இங்கே ஒன்றுமே இல்லை கைஸ் ஒன்றுமே இல்லை வேற லெவலில் இருக்குது மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் ஓ மேன் அங்கே பாருங்க ரோடே எப்படி இருக்குன்னு கூட தெரியல தண்ணி எல்லாம் இருக்குது பா ஆமாம் கைஸ் ரியலி திஸ் வாஸ் ஸோ கூல் இதான் அந்த ஒயிட் டெசர்ட் என்டரிங் ஃபுல்லாக மோடி ஜியோட ஃபோட்டோஸாக இருக்குது அந்த பேனர்ஸ் அண்ட் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க சீரியஸாக அது ஒரு அது என்ன இதுன்னு தெரியல குஜராத்தில் அந்த ரெண்டு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து அல்டிமேட் ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி பண்ணியிருந்தாங்க அண்ட் இது ரன் ஆஃப் குச் ஒரு பாலைவன மாதிரி இருக்கிற இடத்த அந்த மாதிரி செட்டப் எல்லாம் போட்டு ரெசார்ட்டு அது இதுன்னு வேறு லெவலில் வர வழியிலே நமக்கு நிறைய ரெசார்ட்டு அங்கே பாருங்கள் ஃபுல்லாக கண்டெய்னர் ரெசார்ட்டு டிஃப்ரெண்ட் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க இங்கே ஆக்சுவலி டிக்கெட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நோ ஐடியா அபவுட் தட் ஸோ கிளியரான ஐடியா எதுவும் கிடையாது ஃபுல்லாக அங்கேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான் ஃபுல்லாக சி ஃபாரஸ்ட்டுங்கிறவர் அண்ட் யூ கான்ட் டேக் அவர் பைக்குள்ள எடுத்துட்டு போக முடியாதோ ஐஸ் ஆக்சுவலி வந்து இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் அண்ட் பைக்ஸுக்கு 25 ருபீஸ் மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க பட் ஆக்சுவலி என்ன கேட்டால் ஒருத்தன் தான் நினைப்பேன் உள்ள ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் ஸோ பைக்ஸுங்கெல்லாம் இங்கே நிற்கு செம்ம டஸ்ட் ஆயிடுச்சு அண்டு சில்லறையாக பொறுக்கி பொறுக்கி கொடுத்தேன் மக்களே கை பைசா எல்லாம் ரெடி ஆல் செட்டு ஒரு பிரச்சனை கிடையாது ஸோ பயங்கரமாக அந்த ஒரு வைபே பயங்கரமாக இருக்குது பட் இங்கே ஸ்டே பண்ணணுங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போய் டென்ட் போட்டு எங்கேயாவது தூங்க போகிறோம் ரோட்டு சைடில் ஸோ காசு கம்மியாக போயிடும் ஸோ அரபன் குச்சா ஸோ மக்களே அவங்க கேட்ட டிக்கெட் இல்லாமல் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து உள்ளே போகிறதுக்கு போகிறோம் and we have to show everything here
तीन गाड़ी காட்டியாச்சுனா நம்ம வந்து உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே என்ன இருக்குது, இது வந்து பிஎஸ்எஃபோட குவார்ட்டர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே வரைக்கும் உள்ளே வந்து யாராவது வ்ளாக் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. அதுவும் இந்த மாதிரி பாண்ட தமிழில் கன்னியாகுமரி சிலாங்கில் மாலக்க அந்த மாதிரி இருக்குது கைஸ். வா வா, ஸோ அந்த ஒரு வைப் இன்னும் வர தொடங்கல, அந்த ஒயிட் ஃபீலு. ஸோ அதுக்காக தான் உள்ளே போய்ட்டுருக்கோம். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நாங்கள், ஆனால் ரெண்டு சைடும் பயங்கரமாக செட் பண்ணியிருக்காங்க. எப்பா பரவாயில்ல கைஸ், 100 ரூபாய் பே பண்ணுறது தப்பு தான், ஆனால் சி ஒர்த்து தான். நைட் வந்து இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் போல், பட் நாங்கள் எவ்வளோ நேரம் இருப்போம்னு எங்களுக்கு தெரியல. பிகாஸ் நாங்கள் இங்கேருந்து போய் கொஞ்சம் தூரம் வெளியே போய் தான் ஸ்டே பண்ணோம். அப்போ தான் நாளைக்கு வந்து போகிற டெஸ்டினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பயங்கரமாக இருக்காது, சீரியஸாக நிறைய லைட்லாம் போட்டிருக்காங்க, நைட் வரும்போது அல்டிமேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு தெரியல, பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். ஸோ அங்கே இன்னும் கொஞ்சம் செட்டப்பெல்லாம் இருக்குது உள்ள. ஸோ போகலாம் உள்ள, அண்ட் இங்கே அந்த ஒயிட் டெசர்ட்டுக்குள்ளே போகலாம். வா வத்தா, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, வேறு லெவலில் இருக்குது தள்ளே. அங்கே பாருங்களேன், அங்கே என்ன தெரியுது நமக்கு, பேக்கில் ஒரு பயங்கரமான சன்செட்டு தள்ளே ஓத்த இடம் வளர்க்க பாருங்க. லுக் அட் தேட், லுக் அட் தேட். எவ்வளோ தூரம் பைக் எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு நாங்கள் நேரம் உள்ளே போயிடும். உள்ளே போய் இங்கெல்லாம் ஈரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு நம்ம வெளியே வந்து இங்கே இறங்கிடலாம். மேன் ஏ தனுஷ்கோடிக்கு அப்பன் இது தள்ளே கைஸ் ரியலி, கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஆக்சுவலி இந்தியாவில் இங்கே மட்டும்தான் இருக்கும், அண்ட் பாகிஸ்தானில் ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஸ்டோரியெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகே ஓம் சாண்ட். அங்கே பாருங்கள், ஒரு வியூ டவர்லாம் கூட செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 25 ரூபா கொடுத்து உள்ளே வரணும் கைஸ். திஸ் வாஸ் ஸோ கூல் மேன். ஆக்சுவலி தண்ணி கிடக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம். ஆக்சுவலி தண்ணி இருக்குது, பட் திஸ் ஆர் ஸோ கூல், வேற லெவலில் இருக்குது கைஸ். ஆனால் ஹெல்ப் டு சேவ் த இந்த பக்கம் என்ன கதைன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நேரம் நம்ம வந்து உள்ளே போயிடும். உள்ளே போய் உங்களுக்கு நான் வந்து அல்டிமேட்டாக காப்பானேன், ஏன்னா என் மோம். ஸோ மக்களே, நாங்கள் இங்கே வந்து ரன் ஆஃப் கட்ச் வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த ரன் ஆஃப் கட்சை பற்றி சொல்லணும்னா, வேர்ல்ட்ஸ்லேயே அதிக ஒயிட் டெசர்ட், ஐ மீன் சால்ட்டு மார்ஷல், அது இருக்கிறது இங்கே தான் இருக்கும், இந்த ரன் ஆஃப் கட்சில் தான். அண்ட் இது இங்கேயும் இருக்குது. அண்ட் அனதர் ஒன் வந்து நம்ம பாகிஸ்தானில் சித்து அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. ஸோ இது வந்து குஜராத் டிஸ்ட்ரிக் தானே, ஆமாம் ஸ்டேட்டு, சாரி கைஸ், குஜராத் ஸ்டேட்டில் குச்சுங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுதான் ரன் ஆஃப் கட்ச், பட்டி போய் கைஸ். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை வந்து வேறு லெவலில் நீ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓ மை காட், திஸ் இஸ் கால் ரன் ஆஃப் கட்ச். ஸோ கைஸ் ஆக்சுவலி இங்கே லைட்லாம் செட் பண்ணிட்டாங்க. ஸோ வி ஆர் லீவிங் ஃப்ரம் ஹியர், இனி போகிற கொஞ்சம் தூரம் போயிட்டு எங்கேயாவது ஸ்டே பண்ணணும். ஸோ போகிற ரோட்ல லைட்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். It's okay, bye. Thank you. Yeah, thank you. Thank you, bro. So, yeah, thank you, bro. So, actually, we're going to come to Mumbai. Where are you? So, we're going to Mumbai, actually. So, we're going to come to the car. That's why we're going to come to the bike. But, we're going to set up our set. That's why we're going to come to the lighting. Oh, man. பயங்கரமாக ஆக்சுவலி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இட்ஸ் ஒர்த் ஃபார் ஒர்த்து, அந்த 100 ரூபாங்கிறது கொடுக்குறது வந்து ரொம்ப ஒர்த்து. ஓகேவா? ஸோ பாய்ஸ் ஆர் கோயிங் மேன், செம்ம சீனாக இருக்குது கைஸ். ஆக்சுவலி பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. வாவ் சூப்பராக இருக்குல்ல. அங்கேருந்து தான் அந்த ஒரு ஏரியாலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அதுதான் அந்த ஏரியா. Bah.
சரி அந்த பக்கம் போயிட்டு அந்த இடத்த காமிக்கிறேன். ஸோ பயங்கரமாக இருக்குது கை, சீரியஸாக இவ்வளோ தூரம் நாங்கள் ஒரு மாதிரி கடுப்பாய் ஓட்டி வந்தோம். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே லேண்ட், இங்கே ஃபுல்லாக லைட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. பயங்கரமாக செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து எப்படின்னா, ஆக்சுவலி இங்கேருந்து பாகிஸ்தான் ரொம்ப பக்கம். அண்ட் மோர் ஓவர் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி சொல்லுதா, ஓ மேன் அப்படி பாருங்களா அந்த லைட்டிங் செட்டப்பு, வாவ், ஒரு ட்ரோன் ஷாட்லாம் இருந்துச்சுன்னா கைஸ் அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ், சீரியஸாக. அண்ட் இந்த லைட் செட்டப் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக இங்கே வாங்க, ஒரு ஈவினிங் டைம் வாங்க, ப்ராப்பரான சன்செட். இன்னைக்கு கொஞ்சம் ஃபாகியாக இருந்தனால அந்த ப்ளடி மேஜிக்கல் பிங்க் கலர் எங்களுக்கு கிடைக்கல. அண்ட் வாவ் மேன், திஸ் வாஸ் இன்சேன், இன்சேன், வாவ், ஏ இருக்கு ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்குது கைஸ், சீரியஸாக. பகலில் எவ்வளோ அழகாக இருந்தோ அதை விட பல மடங்கு இருக்குது நைட்டு. ஓ அத்தா, வா வா வா, சீரியஸாக இட்ஸ் ஒர்த், இட்ஸ் ஒர்த், ரொம்ப ஒர்த்து, கண்டிப்பாக வாங்க. ஜஸ்ட் அந்த ரோடு அப்படி என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்கிறத. அண்ட் இன்னொரு இஷ்யூ என்னென்னா, இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து போக போகிற ரூட் தான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபக்காக இருக்க போகுது. ஸோ எந்த அளவுக்கு வ்ளாக் பண்ண போகிறது தெரியல, ஏன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், ஹெவி டார்க்காக இருக்கும். நம்ம வண்டியோட லைட் இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா விசிபிலிட்டி கொடுக்கும். ஸோ தெரில, பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ ஏதாவது ரிஸ்க் எடுத்தாங்க, கண்டிப்பாக இங்கே ஸ்டே பண்ணோன்னா நாளைக்கு வந்து ரொம்ப ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக இங்கே ஸ்டே பண்ண மாட்டோம், இங்கே கண்டிப்பாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அந்த வேலை ரெண்டு தாபா பார்த்தோம், அந்த ரெண்டு தாபாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசி டென்ட் போட வேண்டியதான். அண்ட் இங்கே ஒரு ஆசைக்காக இங்கே ஒரு இது வாங்கி கட்டியிருக்கோம் இங்கே வந்ததுக்காக. இங்கே இருந்து நம்ம அந்த கையில் கட்டுவோம்ல நூல், அண்ட் அங்கே பாருங்களேன், இது வரும்போவே பார்த்தது இந்த ரிப்பன்லாம் வந்து சான்ஸ் இல்லை கைஸ், சீரியஸா, திஸ் வாஸ் இன்சைன், வாவ் வாவ் மேன், ஃபுல்லாக ஃபோட்டோஷூட், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக கான்சென்ட் பண்ணிக்கா. நாங்கள் இப்போ இங்கே நின்னோன்னா ஆப்வியஸாக எங்களுக்கு வந்து வேறு லெவலில் லேட் ஆகும். அண்ட் தென் நைட் வந்து ரொம்ப ரிஸ்கிங்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அங்கே எதுவுமே கிடையாது, நம்மக்கிட்ட பெரிய அளவு லைட் சோர்ஸும் இல்லையா. ஸோ ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் ஒயிட் டெசர்ட் அண்ட் இட்ஸ் அண்ட் சால்ட் பெட், ஓகே. ஸோ அப்படி வாங்க, இதுக்கப்புறம் வெளியே போகிற ரூட் இந்த மாதிரி லைட்லாம் இருக்கும், நான் இதே காமிச்சு காமிச்சு உங்களை ஃபன் பண்ண விரும்பலை. ஸோ திஸ் வாஸ் ஸோ கிரேட் யார். அண்ட் இதுதான் உள்ளதான் நாங்கள் ஆக்சுவலி டிக்கெட் எடுக்க போனோம். ஸோ பயங்கரமாக இருக்காது சீரியஸாக. நாங்கள் பாருங்களேன், மொத்த செட்டப்புமே இதுக்காக தான், ரான் ஆஃப் கட்சி, ஒரு மொட்டை ஏரியா அதை அல்டிமேட்டாக டெவலப் பண்ணி வேறு லெவலில் செட் பண்ணி வச்சுருக்காங்க.